தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் காடுவெட்டி குருவின் மருமகன் திரு காடுவெட்டி மனோஜ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு மனோஜ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக 1987 வந்து அந்த போராட்டத்தில் உயிர் நீத்த அந்த 21 பேருக்கு மணிமண்டபம் கட்டும்னு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பாக இருக்கட்டும், அதே போல் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அயோத்திதாசு பண்டிதருக்கு வந்து மணிமண்டபம் உள்ளிட்ட பல அறிவிப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. வன்னியர் இடஒதுக்கீடே வந்து அந்த 10% வந்து அமல்படுத்தினது அவங்க தான் அப்படின்ட்டு நீங்கள் சிட்டி ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கீங்க. ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லி 200 முறை திரு ஸ்டாலினே போய் பார்த்து ரெண்டு விஷயத்துக்கும் நன்றி சொல்லி நன்றி சொன்னீங்க. எஸ், என்ன சொல்கிறாரு திரு ஸ்டாலின், இந்த அறிவிப்பெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த அறிவிப்பெல்லாம் வந்து காடுவெட்டியாரோட கனவாக இருந்த விஷயம். இது எல்லாமே 87 போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தை ரொம்ப கொச்சப்படுத்தி 21 பேரை சுட்டு கொண்டது வந்து MGR அரசு தான் சுட்டு கொண்டுச்சு. அதுக்கப்புறம் 89 கலைஞர் அவர்களோட ஆட்சியில் வந்து அதை தட்டி கழிச்சிருந்துருக்கலாம். அந்த போராட்டம் நடந்ததுக்கும் அதுக்கும் வந்து 2 இயர்ஸ் கேப் இருந்தது. அந்த போராட்டத்துக்கு வந்து இவர் அங்கீகாரம் கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை, அதை தட்டி கழிச்சிருந்துருக்கலாம். அந்த வாய்ப்பு இருக்கும் போதும் வன்னியர் சங்க தலைவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும், இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டு அவங்க சொன்னபடி இடஒதுக்கீடு வழங்கினார். மற்ற சமூகங்களை சேர்த்து 20% இடஒதுக்கீடு அன்றைக்கி வழங்கி என்ன சொன்னார்னா, இது வந்து பரிசீலனை பண்ணலாம், டைம் பீயிங்கில் என்ன சேஞ்சஸ் வேணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதை வந்து 30 ஆண்டுகளாக ராமதாஸ் என்ன பண்ணார், எதுவுமே பண்ணாமல் 2021 எலெக்ஷனில் வந்து அழுகின மாம்பழத்தை கொடுத்துட்டாரு. கலைஞர் அவர்கள் வந்து எங்களுக்கு அழுகின மாங்கினியை கொடுத்தாருன்னு சொன்னார். 87 நடந்த போராட்டத்துக்கு 89 கலைஞர் அவர்கள் வந்து எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அன்னைக்கு இருந்த திமுகவில் இருந்த வன்னியர் தலைவர்கள் தான் அதுக்கு காரணமாக இருந்தாங்க. அவங்க இந்த சமுதாயம் வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கு, வேலை வாய்ப்பில் இருந்தாலும் சரி, படிப்பில் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பின்தங்கியிருக்குன்னு அவங்க கொடுத்த அழுத்தத்தில் அன்றைக்கி வந்து அந்த இடஒதுக்கீடு கிடச்சிது. இன்றைக்கி அவரோட வழியில் தமிழகத்தோட முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து போராட்டமும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. போராட்டம் நடத்தி ஒரு ட்ராமாலாம் பெரிய கிமிக் ஒன்று பண்ணி எலெக்ஷனுக்கு அந்த ஒரு 1 மந்த் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க 10.5. அந்த 10.5 வந்து எடப்பாடியார் வந்து அவரோட சுயநலத்துக்காக தான் அனௌன்ஸ் பண்ணார். அவர் ஜெயிக்கணும், அவர் வந்து வன்னியர் ஓட்டு இல்லைன்னா எடப்பாடியில் ஜெயிக்க முடியாது. அது வந்து ஊரடைஞ்ச விஷயம். இந்த 10.5 இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் அவர் அன்னைக்கு ஜெயிச்சார். மற்ற எல்லாருமே தோத்துட்டாங்கல்ல. உங்களுக்கான உரிமையை தானே கொடுத்தாரு, எங்களுக்கான உரிமையை கொடுத்தாருனா கரெக்டானது கொடுக்கல. அம்பாசங்கர் ஆணையத்தில் வந்து 13.5 சொல்லி 20 இயர்ஸ் பேக்கே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எங்களுக்கு கரெக்டாக ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கான பெர்ஃபெக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கணும். ராமதாஸ் அவர்கள் வந்து பெட்டி வாங்கிட்டு ஏதாவது ஒன்று நாங்கள் ஜெயிக்கணும், அவர் வந்து அந்த கூட்டணியில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறதுக்காக 10.5 ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து 2021 ஆகுது. இத்தனை வருஷத்தில் அந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க? ஏன் இவங்களால வீடு கட்டி கொடுக்க முடியாது? அன்புமணி அவர்கள் வந்து ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார்ல, ஒரு ஏஓ வேலை வாங்கி தர வேண்டியதுனா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை வாங்கி தர வேண்டியதுனா, கிளர்க் வேலை வாங்கி தர வேண்டியதுனா, ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார்ல, மினிஸ்டரில் என்ன வேலை வேணாலும் போடலாம்ல, எதுவுமே போடாமையா வச்சுருந்தாங்க. அவருக்கு அந்த அதிகாரம் இல்லையா? ஏன் பண்ணல? வீடு கட்டி கொடுத்துருக்கலாம்ல, இவங்கள்ட்ட காசு இல்லை. இவங்க பென்ஸுக்காரோ ஆடிக்காரன்னு வராங்க, ஏன் அவங்க குடும்பம் என்னாச்சு?
உதாரணத்துக்கு தருமபுரி எம்பி செந்தில் அவர்கள் வந்து அந்த தருமபுரி மாவட்டத்தில் வந்து ஒரே ஒரு குடும்பம் இருக்குது. இந்த தியாகிகள் குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு வந்து அவர் வந்து நிவாரண உதவி செய்யலான்னு போகும்போது அதை தடுத்து நிறுத்துறாங்க. எங்கள் கட்சிக்காரங்க டாக்டர் ராமதாஸ் தடுத்து நிறுத்தல, அங்கே இருக்கிற பாமக அவங்களோட தூண்டுதல் தான் நடக்குது. இப்போ கட்சிக்காரங்களையோ தொண்டர்களையோ என்றைக்குமே எந்த பழிவுமே அவங்க மேலே சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்களோட தலைவர் ஏவி விடுறதுனால அவங்க வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இவங்க பண்ணுற அளவுக்கு நீங்கள் திரு ஸ்டாலின் செய்ததை பாராட்டுவீங்க இல்லை நீங்கள் எதிர்ப்பீங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அவர் செய்யணும்னு நினைப்பீங்க, அப்படி தான் பேசுவீங்கன்னு நினைச்சேன். எடுத்ததுமே டாக்டர் ராமதாஸ் உடைய அக்யூசேஷன் அவர் செஞ்சது சொல்லணும்ல, அவர் செஞ்சது சொல்லாம நம்ம பாராட்டுறது பாராட்ட வேண்டியதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இவங்க செஞ்சது இந்த சமுதாயம் இத்தனை நாள் சீரழிஞ்சதுக்கு இல்லை, அவங்க கிளைம் பண்ணக்கூடாது இல்லை, என்னால் தான் இடஒதுக்கீடு கிடைச்சது இல்லை. நீங்களே கிளைம் பண்ணிக்கிறீங்க போயிட்டு, என்ன கிளைம் பண்ணி சிட்டி ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு விட்றீங்க, நாங்கள் தான் எங்கள் மாமா தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற காடிவெட்டியாரோட கனவுன்னு சொல்லி தான் நான் போஸ்ட் அடிச்சு விட்டுருந்தேன். அவர் வந்து அன்னைக்கே அதுக்கான கோரிக்கையை வச்சிருந்தாரு, இந்த 21 குடும்பத்துக்கும் வேலை வாய்ப்பு வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி தரணுன்ற கோரிக்கை வந்து பல காலங்களாக இருக்கு. பாடாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் தானே நிறுவனராக இருக்கார், அவர்கிட்டே ஃபண்ட் இல்லையா, கட்சியில் ஃபண்ட் இல்லையா. 87ல இந்த போராட்டம் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தான் நடந்தது. ராமதாஸ் தலைமை அவர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடக்கவே இல்லை. பல வன்னியர் சங்க அமைப்புகள் சேர்ந்து போராடினாங்க, அதில் இவர் வந்து அந்த கிரெடிபிலிட்டியை இவர் கிளைம் பண்ணிக்கிட்டார். நான் தான் இதை வந்து அப்போ இருந்த பிரிண்ட் மீடியா எவ்வளோ இதுவாக இருந்ததுன்னு தெரியல நம்மளுக்கு, அதனால இவர் கிளைம் இப்போ கிளைம் பண்ணிக்கிறாரு. அப்போ கூட இருந்தவங்களாம் எங்கே போயிட்டாங்க, இவர் ஒருத்தர் மட்டும்தான் போறாரு. அப்போ இவரு ஏன் துப்பாக்கி சூடு இவருக்கு மேலே நடக்கலாம், அந்த 21 பேர் ஏன் செத்தங்க, இவங்களே செத்துருக்கணும், தலைவர் தூக்கியில் உள்ள வச்சுருக்கணும், இவங்களுக்கு எந்த இவங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தருக்கும் எதுவுமே நடக்கல. 21 குடும்பங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம், 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வந்து கலைஞர் அவர்கள் வழங்கினார். ஆமாம், கலைஞர் ஆட்சியில் அவங்க வழங்கினாங்க, வாங்கிலாம் கொடுக்கல, அதை வாங்கி இவங்க இவங்களோட கட்சி நிதியில் வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் இதை டபுள் ஆக்கி தரேன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் அந்த 3 லட்சத்தையும் திருடிட்டு தான் போனார் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கல. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் நீங்களே தான் பொறுப்பு. நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சமுதாயம் இவர் சொல்கிறார்ல, இந்த சமுதாயம் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம். இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு இவங்க காரணம் கிடையாது, இந்த அளவுக்கு பின்தங்கி சீரழிஞ்சு போய் இருக்கிறதுக்கு ராமதாஸ் அவர்கள் காரணம். அதை ஒத்துக்கணும்ல, அதை ஒத்துக்காம இவன் நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் செஞ்சோம்னா விட்டா அடுத்தது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே நான் தான் சொல்லுவார் ராமதாஸ் அவர்கள். அது பாப்பார் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சுதந்திரமே என்னால் தான் கிடைச்சது அப்படின்றவர். அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் அவங்க பண்ணுறாங்க. எல்லாத்துமே நான் தான் பண்ண நான் தான் பண்ணேனா அப்போ பண்ணுறவங்களாம் முட்டாளா இல்லை. வன்னியர் சமூகத்தின் அடையாளமாக ஒரு கட்சி முன்னின்று பல போராட்டங்களை முன்னெடுத்தது பாமக தான். வன்னியர் மாமாவும் சங்கத்தோட அடையாளம், வன்னியர் சங்கத்தோட அடையாளம் சரிங்களா, வன்னியர் சங்கத்துக்கான போராட்டம் தான் அது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கான போராட்டம் கிடையாது. அந்த 21 பேரோட மரணத்தில் தான் நீங்கள் கட்சியை உருவாக்குனீங்க. அந்த உருவாக்கின கட்சி சமூக ரீதியான கட்சி தானே, இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கு, இந்த 21 பேருக்கு வேலை வாய்ப்பு படிப்பு ஏதாவது பண்ணி கொடுத்துருக்காங்களா, கல்வி அறக்கட்டளை ஒன்று வச்சிருக்காங்க, அதில் வந்து நானே 2 வாட்டி சொல்லியிருக்கேன், 20,000 கோடி கிட்ட சொத்தம் அவங்க ஒட்டுமொத்தமாக அபகரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி நான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை மீட் பண்ணும்போது இதே தான் சொன்னேன். கல்வி அறக்கட்டளை ஒரு தனிப்பட்ட நபரும் அவரோட குடும்பமும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, அதை மீட் எடுத்து பொது சொத்து நலவாரியத்தில் சேர்க்கணும்னு. அப்படி இருக்கும்போது அதுல இந்த 21 குடும்பத்துல ஒருத்தரே அதை படிக்க வச்சிருக்கலாமே, அவங்களால ஏதாவது டேட்டா காமிக்க. இந்த 21 குடும்பத்துல வன்னியர் மத்த எல்லாருமே விடுங்க, இந்த 21 குடும்பத்துல இருந்து யாரையும் ஒருத்தர் அந்த கல்வியார் கட்டையில விழுப்புறதுக்கு பக்கத்துல தானே இருக்கு, ரொம்ப தூரம் இல்லையே, அங்க படிக்க வச்சுக்கலாம், அங்க கூட விடுங்க, அதுல இருக்க ஃபண்டை வச்சு நீங்க வெளிநாடு காமிச்சு படிக்க வச்சுக்கலாம்ல. அந்த 21 பேர் காலில் ஊந்து டெய்லி கும்பிட்டேன்னு வரணும் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும், அவங்கள அவங்க 21 குடும்பத்தை தெய்வமா பாக்கணும். என்ன பண்ணிட்டாங்க அந்த குடும்பத்துக்கு தெரியும் இல்ல? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த போராட்டத்தை அங்கீகரித்து, போராட்டத்தை அங்கீகரிச்சாங்க, போராட்டத்தை தான் அங்கீகரிச்சாங்க. திரு ராமதாஸ் அவர்கள் அங்கீகரிக்கல, ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர் கலந்துகிட்டாருங்க, போராட்டத்தை அவர் தான் மொத்தமாக வழி நடத்தாருனா சொல்ல முடியாது. அவங்க இன்னைக்கு கிளைம் பண்ணிக்கிறாங்க, அன்றைக்கி இருந்து மீடியா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால இன்றைக்கி அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க நான் தான் போராட்டம் நடத்தேன்னு. 1000 பேர் சொல்லிட்டு சுற்றுறாங்க, நாங்கள் தான் போராட்டத்தை நடத்தோம் நாங்கள் தான் போராட்டம். இவர் ஒரு இடத்துல வழி நடத்திருப்பார், சென்னையில் இவங்க நின்று வழி நடத்திருப்பாங்க, கிராம கிராமத்தில் அங்கே அவங்கவுங்க அந்தந்த சரங்கத்தில் இருந்த தலைவர்கள் அதை வழி நடத்திருக்காங்க. ஒரு அப்போ வந்து கிராம கிராமமாக வன்னியர் அமைப்புகள் இருந்தது, வெறும் பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு கட்சி அப்போ கிடையாது, வன்னியர் சங்கமாக இருந்தது. அந்த சங்கத்துக்கு ஒருத்தர் வழி நடத்தி அந்தந்த மாவட்டத்தில் எல்லாருமே வழி நடத்திட்டு போனாங்க, 21 உயிர் நீத்தாங்கல்ல அந்த குடும்பத்துக்கு. இவங்க என்ன செஞ்சது இல்லை, இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டதன் மூலமா முதலமைச்சர் அவருக்கு உங்களை போல அவரும் வாழ்த்து சொல்றாரு. இதை வந்து அவர் வந்து நாங்க செய்ததை விட நீங்க பெரியதா ஒன்றும் செய்யல அப்படின்னு குறைச்சி மதிப்பிடல, அவங்க நாங்க கொடுத்த கோரிக்கையினால தான் நிறைவேறுச்சுன்னு ஏன் சொல்லணும்? இது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இடைத்தேர்தல் விக்ரவண்டி இடைத்தேர்தல் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து மணிமண்டபம் கட்டித்தரேன், 21 பேரோட தியாகத்தை வந்து நான் அங்கீகரித்து மணிமண்டபம் கட்டித்தரேன்னு செக்ரட்டரியில் வந்து சொல்லியிருக்காங்க.
அசம்பிளி நடக்கும்போது அசம்பிளியில் சொல்கிறாங்க இந்த இந்த போராட்டம் வந்து சமூக நீதி போராட்டம்னு அங்கீகரிச்சிருக்காங்க. அதை விட பெரிய மதிப்பு என்ன வேணும் எங்களுக்கு? சமூக நீதி போராளி இது இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்ததில்லை, தொடர் சாலை மறியல் நடந்ததில்லை, போராட்டம் பெரிய போராட்டம் தான். அதை ஒரு ஆள் கிரெடிபிலிட்டி கிளைம் பண்ணிக்க முடியாது. அவங்க நடத்தலாம் அந்த போராட்டத்தை, அந்த ஒட்டுமொத்த சமூகமும் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு அந்த பசி இருந்ததுனால ரோட்டில் வந்து நின்னாங்க. இன்னைக்கு சென்னையில் கூப்பிட்டாங்களா, அன்னைக்கே வந்து நிக்கல யாருமே. அன்னைக்கு ட்ரெயினில் கல் விட்டு அடிக்கும் போது அவங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவர் தானே இதே அன்பு முனிராமதாஸ் அவர்கள். அந்த எங்க கட்சிக்காரங்க தான், எங்க ஜாதிக்காரங்க தான், அவங்க வந்து அந்த போராட்டம்னா இப்படி தான் நடக்கும், நாங்கள் வந்து 20-30 வருஷமா வஞ்சிக்கப்படுறோம், அதனால நாங்கள் வந்து ரோட்டில் நின்று ஏன் தைரியமா சொல்ல வேண்டியது தானே? அவர் தலைவர் தானே, இல்லை கல்விட்டு அவங்க அடிக்க சொல்ல, உணர்ச்சி மீதியில் உணர்ச்சி மீதி போயிட்டாங்க. போராட்டம் நடந்தால் உணர்ச்சி மீறி தான் நடக்கும். 21 பேர் செத்ததும் அப்படி தான் உணர்ச்சி மீறி தான் நடந்தது எல்லாமே. சுட்டு கொண்டது அன்னைக்கு அதிமுக அரசு சொன்னிச்சு, எம்ஜிஆர் அரசு சுட்டு கொண்டுச்சு. எம்ஜிஆர் அரசு வந்து அன்னையிலும் நின்று கேட்கும் வன்னியர்களுக்கு எதிர்ப்பாக தான் இருந்திருக்காங்க. அப்படி இல்லைனா கரெக்டாக ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்து 13% கொடுக்க வேண்டியது தானே? எதுக்கு 10.5 வந்து அவங்களோட எலெக்ஷனுக்காகவும் அவங்களோட சுய லாபத்துக்காகவும் இவங்க ரெண்டு பேர் கூட்டணி, இவருக்கு வந்து எம்பி சீட் கிடைக்கணும், மினிஸ்டர் சீட் கிடைக்கணும், இவங்க ரெண்டு பேர் கூட்டணி பேசி இந்த சமுதாயத்தையும் அப்படி சீரழிக்கணும். ஸ்டாலின் அவர்கள் வந்து இடஒதுக்கீடு வந்து அங்கீகரிச்சிட்டாங்க, 10.5 வந்து அரசாணை வெளியிட்டுட்டாங்க, வந்து ஒரே மாதத்தில் செஞ்சுட்டாங்க. பிரச்சாரத்தப்ப அன்புமணி என்ன சொன்னார், அவ்வளோதான் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஸ்டாலின் அவர்கள் வந்தார்னா அதை வந்து ரத்து பண்ணிடுவார் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து நெத்தி அடி அடிக்கிற மாதிரி ஒரே மாதத்தில் செஞ்சு கொடுத்தாங்கல்ல, யாருமே கேட்கலையே. ஒரு அந்த ஒரு மாதம் எந்த பிரச்சனையும் நடக்கலை, யாருமே போய் டெய்லி போய் வீட்டு வாசல் நீங்கள் கொடுங்க கொடுங்கன்னு கேட்கல, ஒரு மாதத்தில் தானாக கிராண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு கூட இதை தட்டி வச்சிருந்துருக்கலாம், இந்த மணிமண்டபம் கட்டி கொடுக்கணும்னு 5 வருஷத்துக்கு அப்புறம் அதிமுக அரசு எப்படி எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்களோ, அப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்த கவர்மெண்ட் வந்தால் பார்த்துக்கலாம், எந்த கவர்மெண்ட் வருதோ மணிமண்டபம் கட்டினா கட்டும் கட்டடி போட்டுன்னு தட்டி வச்சுட்டு போயிருந்துருக்கலாமே. அதுக்கான எல்லா சான்சஸும் இருந்தது இல்லை, 5 வருஷம் ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே போகலாமே. ஆனால் 2 மாதத்தில் தாய் உள்ளத்தோட செஞ்சிருக்காருல, இந்த சமுதாயம் வந்து பின்தங்கி போயிருக்குன்னு சட்டமன்றத்தில் சொல்கிறாரு. காடுவெட்டியார் இறக்கிறதுக்கு முன்னாடி 2016 எலெக்ஷன் வரைக்கும் 6% ஓட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 வச்சுங்க, 5.5 6.5 குள்ள ஓட்டு உங்களுக்கு வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். 19 எலெக்ஷனில் என்னாச்சு, இப்போ 21 எலெக்ஷனில் என்னாச்சு, 5.8 இருந்துச்சா 2016, அப்புறம் 4.5 வந்துச்சு, இந்த எலெக்ஷனில் 3.5 தான் வாங்கியிருக்காங்க. அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுவாங்க. எம்பி எலெக்ஷனில் 2 இல்லை சிங்கிள் டிஜிட்டில் வந்துடுவாங்க, ஏற்கனவே சிங்கிள் டிஜிட் தான், அந்த 1% இல்லை 2%க்குள்ளே இவங்களோட வேலை முடிஞ்சிடும். அதுவும் பாவம் அந்த பொறுப்பாளர்கள், கட்சியில் இருக்க பொறுப்பாளர்கள் வந்து அவங்க இத்தனை வருஷமாக இந்த கட்சிக்காக உழைச்சிட்டோமேனு வெளில போக முடியாமல் அவங்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் ஓட்டு போடுவாங்களே தவிர தொண்டர்கள் யாருமே இல்லை கட்சியில். இப்போவே கட்சியில் இருக்க பெரிய தலைவர்கள்லாம் கட்சி விட்டு வேறு ஏதாவது கட்சிக்கு ஓடலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட பிக்கலும் பிடுங்களும் தாங்க முடியாமல் இன்னும் காசு 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 காசுன்ட்டு உட்காந்துருந்தா என்ன பண்ண முடியும்? அப்போது டிஎம்கேல இருந்த வீரபாண்டியார் வந்து எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர், எம்ஆர்கே எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர், துரைமுருகன் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர், இவங்களாம் வந்து வன்னியர் இல்லையா? இவங்களாம் என்ன ராமதாஸ் மணியா இருக்காங்க, இல்லை வந்து சிவி சண்முகம் அவர்கள் இருக்காங்க, கே சி வீரமணி இருக்காங்க, எம் சி சம்பத் அவர்கள் இவங்களாம் ராமதாஸ் அவர்கள் பின்னாடியா சுற்றிட்டு இருக்காங்க. சரி, இவங்களை வந்து யாருமே அங்கீகரிக்கல, இவங்களை வந்து அரசியல் அனாதையை ஆக்கிட்டாங்க. 3.5% ஓட்டுங்க, காடுவெட்டியார் இருந்த வரைக்கும் அவருக்கான ஓட்டு இருந்தது, 6% ஓட்டு வாங்கினாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம், அவர் இறப்புக்கு அப்புறம் 3 எலெக்ஷன் நடந்துருச்சுல, எந்த எலெக்ஷன்லையும் இவங்க வந்து அந்த ஓட்டை விஸ்டாண்ட் பண்ணாங்க. அவரோட ஓட்டு அப்படியே போயிடுச்சு அவரோட. இவங்க அந்த சமூகத்துக்கு அழிச்ச நீதி வந்து சமூக மக்களுக்கு, அவரவே இப்படி வந்து இந்த நிலைமையில் ஆக்கிட்டாங்க. அவரோட குடும்பப்பட்ட அண்ணன் எல்லாத்தையுமே பார்த்தாங்க, எல்லா பிரச்சனையும் பார்த்தாங்க. இந்த சமூகத்துக்கு இவங்க என்னென்ன சுரண்டி தின்னாங்கன்னு எல்லாம் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து என் வாழ்நாள் வரைக்கும் நான் ராமதாஸ் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவர் செய்கிற தப்புக்கு நான் எதிர்த்து நின்று தட்டி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ தப்பு பண்ணார் மனோஜ், இப்போ வந்து அவர் இந்த சமூகத்துக்கு என்னங்க பண்ணாங்க, வாழ்த்து சொல்கிறாரு, வாழ்த்து சொல்லிட்டு போட்டோம். வாழ்த்து வந்து இப்போ அவங்க மட்டுமா சொன்னாங்க, இவங்க வந்து நாங்களும் இன்னொரு சமூகமும் எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களும் தான் வாழ்த்து சொன்னாங்க. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த 5 MLA அவங்களும் அவங்களும் தான் அவங்க பேட்டி எதுக்கு சொல்றாரு அதையும் நான் சொல்றேன், அதுக்கு தானே இந்த டாபிக் எடுக்கிறேன். அந்த 5 MLA வந்து நாங்கள் வந்து ஆமா இந்த சமுதாயம் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு கொடுத்த சந்தோஷம் சொல்லி அவங்க வந்து சந்தோஷம் தான் பட்டாங்க. இவர் சொல்ற மாதிரி இத்தனை நாள் எப்படி சொல்லிட்டு இருந்தாரு ராமதாஸ் அவர்கள், அந்த சமுதாயம் தான் வந்து நம்மளுக்கு எடுக்கிறது, நாங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு இந்த ரெண்டு சமுதாயத்தையும் அடிச்சுக்கிட்டு கலவரத்திலே உண்டாக்கி வச்சிருக்கீங்க? இந்த ரெண்டு சமுதாயம் அமைதியாக மாமா பேசினது தான், உங்கள் மாமா பேசினது எங்கள் மாமா பேசினது கம்யூனிட்டியை பேசல, அவர் நாடக காதலை மட்டும்தான் பேசினார், இந்த குறிப்பிட்ட சமூகம் எங்கேயுமே பேசவே இல்லை. நாடக காதல்ன்ற விஷயம் அது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க பண்ணியிருந்தாலுமே அது தப்புன்னு தான் சொன்னார். அதை நானுமே தப்புன்னு தானே சொல்கிறேன், ஏங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்கிறீங்க, அது தப்பு தப்புன்னு தான் சொல்லுவேன், அதை வந்து கரெக்டுன்னு யாருமே ஏற்றுக்க முடியாது. அந்த விஷயத்தையும் நான் சொல்லலை. இன்றைக்கி வந்து அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கல்ல, இன்னைக்கே திருப்பி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்க கூட பயணிக்கிறாங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லை. ராமதாஸ் அவர்களோட அரசியலே முடிஞ்சிருச்சுங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து 30 வருஷம் அரசியலில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இடஒதுக்கீடும் தியாகிகள் வச்சு தான் அரசியல் பண்ணிங்க 30 வருஷமா.
அது முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு அரசியலே கிடையாது, இதுக்கப்புறம் மாறி மாறி எல்லாருக்காலையும் விழுந்துகிட்டு தான் இருப்பீங்க நீங்க. டெய்லி போய் ஏன் சட்டமன்றத்தில் போய் ஏன் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வரீங்க? எதுக்கு முதலமைச்சர் டெய்லி பண்ணுங்க? உங்களுக்கு அந்த அச்சம் பாருங்க, நீங்க திமுக பிரச்சாரம் பண்ணீங்க, அவங்க நெருங்கி வந்துருவாங்க, நமக்கு வேலை எல்லாம் போயிடுமோ நினைக்கிறீங்களா? எனக்கு வேலை இருக்கட்டும் இல்லைங்க, அவங்க நெருங்கி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல நின்று நான் பிரச்சனை பண்ண தான் செய்வேன். அவர் எங்க நின்னாலுமே ராமதாஸ் அவர்களுக்கு எழுப்ப நான் நின்றுகிட்டே தான் இருப்பேன். அவர் இந்த சமூகத்துக்கு அழிச்ச நீதியை நான் எப்படி மறப்பேன்? எப்படி ஸ்டாலின் ஸ்டாலின் டாக்டர் ராமதாஸை மதிக்கிறார் போல, அது உங்களுக்கு பிடிக்கலையோ? ஒரு வேலை அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த அந்த எம்எல்ஏக்களை பாமக அவர்கள் ராமதாஸ் அவர்களை மதிச்சு உள்ள எடுத்துக்கிட்டாங்க, அப்படியே கூட்டணி நடந்துச்சுன்னா இன்னைக்கு திமுகவுக்கு வந்த ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா ஆன்டி பிஎம்கே ஓட்ஸ் தான் வந்திருக்கு. அப்படி பிஎம்கே திருப்ப திமுக கூட சேர்ந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கே பெரிய மைனஸ் ஆகும். அது ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும். அது புரிஞ்சதுனால தான் அவங்கள தள்ளியே வச்சிருக்காங்க ஒரு ஸ்டெப், அவங்களுக்கு கிட்ட சேர்க்கலையே. அப்படி சொல்லியிருந்தா அறிவிக்கும் போது ராமதாஸ் அவர்களோட கோரிக்கைப்படி நான் அறிவிச்சுன்னு சொல்லிட்டு போனாமே, எதுக்கு நான் வந்து விக்ரவண்டி எலெக்ஷன்ல நான் கூட அவங்க போய் பாக்குறதுல உங்களுக்கு என்ன அதுல என்ன வருத்தம் இருக்கு? அவங்க அவங்க திருப்ப திருப்ப வாலண்டியரா போய் பாக்குறாங்க எல்லா விஷயத்துக்குமே. எங்க நீங்க பிரச்சாரம் பண்ணும் போது அவங்கள பர்சனலா அட்டாக் பண்றீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் அன்புமணி அவர்கள் பர்சனலா அட்டாக் பண்ணாரு எல்லா இடத்துலயுமே, எல்லா பிரச்சாரத்திலுமே. அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு திருப்ப ஓடி போய் காலைல தானே விழுவீங்க? வேற என்ன அரசியல் இருக்கு இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் வேற என்ன அரசியல் இருக்கு? ரெண்டு கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி ஒழிக்கும் எங்களை பார்த்தா அவ்வளோ லூஸ் மாதிரியா தெரியுது. நீங்க உங்களுக்கு தேவைன்றவ பொட்டி வாங்கிட்டு பொட்டி வாங்கிட்டு நீங்க கூட்டணி வச்சுப்பீங்க, திருப்ப 26ல வந்து நாங்கள் தனியா நிப்போம்பீங்க. அப்ப பிரச்சாரம் பண்றவன் உங்களுக்காக வேலை செய்யறவங்களாம் எங்கங்க போவான்? ஒரு அழுத்தமா சொல்லியிருக்காருல்ல, தனித்து போட்டிடுவன்றாரு 26 தேர்தலில். இனி அதாவது இருக்கு, இவருக்கு முன்னாடி சொல்லியா பார் உள்ளளவு கடல் உள்ளவன்னு சொல்லிட்டு இன்னும் கொச்சையெல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் என் வாயால நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சொல்லிட்டு போய் கூட்டணி வச்சாங்களே, அவங்களை எப்படி நம்ப சொல்றீங்க நீங்க? அவங்க சொன்ன விஷயத்த எதை இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க? சரி, இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து அந்த 21 குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அதையும் வந்து எங்கள் கட்சிக்காரங்க நாங்கள் தான் செய்வோம் தட்டி கழிச்சாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தங்களுக்கு, ஒரே ஒருத்தருக்கு அவர் செலவு பண்ணி எங்கே வேணாலும் படிக்க வச்சிருந்துருக்கலாம். ஏன் செய்யல? ஏங்க பிளேட்டு கழுவுறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவன்? இல்லை, அவங்க அறக்கட்டளையில் நிறைய பேர் படிக்க வச்சு இன்னைக்கு வந்து அறக்கட்டளையில் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அந்த 21 பேர் படிக்க வச்சுங்களா? அந்த 21 பேர் குடும்பத்தில் ஒருத்தங்க கூட படிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனா இருக்கான்? எங்க என்ன வேலை? கடனில ஊழியர்னா கூட நான் வேலை கொடுக்கணும் கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கலாம்ல, அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலையை கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த சமூகத்துக்கு செய்யற மரியாதை. அதை அவங்க கரெக்டா செய்யறாங்கல்ல, இந்த சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? சரி, அதை சொல்லுங்க நீங்க. நான் அதான், நான் இவ்வளோ, எனக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, எனக்கு அவருக்கும் பர்சனலாக எந்த வாக்கிய தகரும் கிடையாது. இந்த சமூகத்தை ஏன் எத்தனை வருஷமா ஏமாத்துறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இன்னும் எப்படி ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க? உங்களோட முகத்தறி கிழிஞ்சிருச்சு, உங்களுக்கு இருந்த ரெண்டு அரசியல் வழியுமே அடைச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? உங்களோட அரசியல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தான் நான் கேட்குறேன். போய் நீங்கள் விடுதலை சித்தம் கூட அங்கேயும் போய் நிற்பீங்க, நாங்கள் கூட்டணி குறைங்க அவங்களையும் கெஞ்சுவீங்க, திருப்பி டிஎம்கேல வந்து டெய்லி வந்து முதலமைச்சர் காலையில் விழுந்துட்டு போவீங்க. இதே தான் மாறி மாறி பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே நீங்கள் பெட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே பெட்டி கொடுக்க மாட்டாங்க. வேற நீங்கள் எங்கே பெட்டி வாங்கிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல வேற எங்கேயா போய் பெட்டி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இங்கே வரது வேஸ்ட்டு, இவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அதான் உங்களுக்கு பாமகவை எதிர்க்கணும், அதுதான் உங்க நோக்கமாக இருக்கு. இப்போ வந்து பாமக எதிர்க்கணும்னு நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே. நான் இது வரைக்கும் பேசுறது ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி தான். அந்த கட்சியில் வேற யாருமே கிடையாதா? 2019 எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நடந்ததா? எம்பி எலெக்ஷன் கூட்டணி போனீங்கல்ல, அன்னைக்கு நீங்க இதே விஷயத்த சொல்லி கேட்டு வாங்க வேண்டியது தானே? மணிமண்டம தேவையில்லைங்க, வேலை கேட்க வேண்டியது தானே? ஒரு 21 பேருக்கு வேலை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா கூட்டணியில் இருக்கும் உங்களுக்கு? ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி தர வேண்டியது தானே? அன்னைக்கு அதை நீங்கள் பண்ணுங்க, நான் கூட்டணி வரேன் சொல்ல வேண்டியது தானே? அதை சொல்லலை. ஆர் எம்பி நீங்கள தோத்தீங்கல்ல, அந்த கட்சியில் வேற யாரும் அறிவாளியே இல்லையான்னு. அன்புமணி மட்டும்தான் இருக்காரு, அவருக்கு திருப்ப கொண்டு போய் எம்பி பதவி கொடுக்கறதுக்கு. எம்பி பதவி கொடுத்தாரு, ஸ்கூலுக்கு திறந்துச்சுங்க. கொரோனா 2 வருஷம் நடந்து ஸ்கூல் திறந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போக ஆரம்பிச்சிச்சு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் இவர் பார்லிமெண்ட் பக்கம் போல, 19 21 2 வருஷமா வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்காரு. டாக்டர் தானே இவர், வேக்சினேஷன் போட்டு போக வேண்டியது தானே? மற்ற மக்கள் என்ன அவ்வளோ கேவலமாக தராங்க? ஒரே ஒரு மக்களுக்கு வந்து சமூக சேவைன்னு எதுவுமே செய்யலை. ரெண்டு பேருமே டாக்டர், வயசானவர் அவரோடுங்க அன்புமணி இருக்காரு. அவங்க குடும்பத்தில் வந்து 17 டாக்டர் இருக்கும்னு பெருமையாக அவங்களே ஒரு பேட்டி கொடுத்துருங்க. எல்லா டாக்டர்ஸ் வச்சு ஒரு முகாம் நடத்த வேண்டியதுன்னு. அவ்வளோ பெரிய கல்வி அறக்கட்டளை காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அவ்வளோ பெரிய பில்டிங் அது, அங்கே வந்து கொரோனா வார்டுக்கு கொடுக்க வேண்டியது தானே? அது தேவையில்லை. நீங்களே அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு, அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இல்லை திண்டிவனம் மாவட்டத்தில் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அதுவும் தேவை. வெளில வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த 2 வருஷம்? நீங்கள் எங்கே இருந்தீங்க? இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்துக்கு 5000 பேர் கூப்பிட்டு சென்னையில் வந்து பிரம்மாண்டமாக கல்யாணம் நடத்துறீங்க. இன்றைக்கி கொரோனா வந்துடாதா? பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு சொன்னால் அன்னைக்கு கொரோனா வருதுன்றீங்க. இருக்கிறதுல லீஸ் அட்டன்டன்ஸ் சொல்லலை, கொரோனாவுக்காக போல அப்புறம் வேறு எதுக்காக போகல? பாதுகாப்பாக வீட்டில் இருங்கன்னு சொல்லி, பாதுகாப்பாக வீட்டில் இருங்க. அப்போ மற்ற போகிறவங்கலாம் லூஸான்னு நான் கேட்குறேன். இல்லை இவர் பாதுகாப்பாக கண்டிப்பாக பயன்படுத்துங்க.
மற்ற போறவங்கலாம் என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு யாருக்குமே அந்த பாதுகாப்பே தெரியாது. டாக்டர் தானே இவங்க, இவங்க ஏன் போக மாட்டேன்றாங்க? அப்புறம் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போறப்ப மட்டும் எப்படி இப்ப பாதுகாப்பு தேவையில்லையா? இப்ப வரவங்களாம் செத்தா பரவாயில்லையா கொரோனால? சரி, அப்ப ஆக மொத்தத்தில் கடைசி வரைக்கும் உங்களை நம்பி வர தொண்டை செத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க மட்டும் மாடி மாளிகை பென்சுக்காரு ஆடிக்காரனு வாங்கி கூச்சிட்டு போனீங்க. இதுல என்ன நல்லது இருக்கு? இதுல இதுல என்ன சமூகம் இருக்கு? எந்த சமூகத்தை இவங்க காப்பாத்துறாங்க இதுல? சரி, வன்னியர் சமூக மக்களின் மனநிலை இந்த அறிவிப்பின் மூலமா, திரு ஸ்டாலின் கொடுத்ததன் மூலமா என்ன மாதிரி இருக்கிறதா உங்க சொந்த பந்தங்கள் சொல்றாங்க? தாய் உள்ளத்தோட கொடுத்துருக்காருங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து இப்போ நான் தான் சொல்கிறேன், எந்த போராட்டமுமே பண்ணல. இந்த ஒரு அறிவிப்பு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிடுச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி. எப்படி சொல்கிறது, மத்திய அரசுக்கே வந்து ஒரு முன்னோடியாக தான் எல்லா விஷயத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க. மத்திய அரசுன்னு மட்டும் இல்லை, இப்போ பக்கத்தில் இருக்க ஸ்டேட்லாம் எடுத்துங்க, கேரளா கவர்மெண்ட் எடுத்துங்க, தெலுங்கானா கவர்மெண்ட் எடுத்துங்க, ஆந்திரா கவர்மெண்ட் எடுத்துங்க, எல்லாருமே வந்து ஸ்டாலினை வந்து ஒரு நாட்டோட தலைவர் லெவலுக்கு தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் செய்கிற எல்லா விஷயமுமே வந்து அவ்வளோ பாராட்டி தான் பேசிகிட்டு இருக்காங்க. 3 ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவ்வளோ பாராட்டி தான் பேசுகிறாங்க. இங்கே எதிர்கட்சி ஒரு வார்த்தை கூட சொல்லியாங்க. அதிமுக அரசு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு அலிகேஷனுமே கிளைம் பண்ணவே இல்லையா, இது சரியாக செய்யலாம் அது சரியா. 100 நாளில் கொரோனா அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, மற்ற ஸ்டேட்டில் அந்தளவு கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளோ எலெக்ஷன் நடந்து கொரோனா பயங்கரமாக ரேஸ் ஆகி 100 நாளில் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிற ஒரு ஒரு திட்டங்களும் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்தியா லெவலில் எல்லாருமே வந்து ஒரு நேஷனல் லீடராக ஃபார்ம் ஆகிட்டு இருக்காரு. அடுத்து வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நேஷனல் லீடராக ஃபார்ம் ஆகிறாருன்ற அளவுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க ஸ்டாலின். டாப் நார்த்லேருந்து சவுத் வரைக்கும், டவுன் சவுத் வரைக்குமே எல்லாருமே ஸ்டாலின் அவர்களை திரும்பி பார்க்குறாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களோட அறிக்கையிலேருந்து இருக்கட்டும், அவங்களோட திட்டங்கள்லேருந்து இருக்கட்டும், எல்லாமே பாராட்டத்தக்கதாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, வன்னியர் மக்களோட ஓட்டுக்காக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மணிமண்டபத்தை அறிவிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தா அடுத்த நாள் அயோத்தி தச பண்டிதருக்கு கொடுத்தாங்கல்ல மணிமண்டபம் கட்ட சொல்லியிருக்காங்க. பாவுசிக்கும் மணிமண்டபம் கட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கலைஞர் காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மைனாரிட்டியாக இருந்த முஸ்லீம் கம்யூனிட்டிக்குமே வந்து அவங்க தான் வந்து ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அருந்ததியருக்கு கலைஞர் அவர்கள் தான் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. சமூக நீதி கட்சின்னு பார்த்தா கலைஞர் அவர்களும் அது அதோட வழியில் திரு ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கி அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு கலைஞர் அவர்களுக்கு ஒரு படி மேலே, அன்றைக்கி அவங்க செஞ்சதுக்கு ஒரு படி மேலே இன்றைக்கி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமூகமே வந்து 3 கோடி மக்களுமே வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்றைக்குமே நன்றி கடன்பட்டுருக்கோம். நன்றி திரு மனோஜ், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நன்றி 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 நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.